நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் கையை பிடிச்சது தைரியத்தில் எப்படி அட அடிக்கிறது? அடிச்சடியில ரத்தம் தெளிக்குதுல்ல. அவன்லாம் அப்படிதான் அடிக்கணும் மாப்ள, அப்பதான் அவனுக்கு நம்ம மேல பயம் வரும். இல்லடா மாப்ள, நம்ம மூணு பேர் இருக்கோம், பெரிய இவன் மாதிரி ஏறிட்டு வரோம். அது ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்த சமயம் பார்த்து அடிச்சிட்டாருல, அது இந்த வாட்டி நடக்கும்னு பார்த்தாரு. நாங்க தான் சைட்ல கையை வளைச்சு லாக் போட்டோம்ல. அவனுக்கு ஒண்ணெல்லாம் பத்தாதரா, இதான் சமயம்னு பார்த்து மூஞ்சிலே நாலஞ்சு வச்சு நாஸ்தி பண்ணிருக்கணும். நானும் அடிக்கலாம் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அடிக்க ரத்தம் வருது, மயக்கம் போட்டு விழுறான். அவனை வச்சு என்ன பண்றது? என்ன பண்றதா? அவனெல்லாம் தெளிவச்சு அடிச்சிருக்கா. டேய், ஏன்டா அவ்வளவு டெரரா யோசிக்கிற? இதோட நிறுத்திக்கிட்டே தான்டா சரி. அவனை அடிச்சு எதனா ஆயிருந்ததுனா ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கும்? அவனெல்லாம் அடிச்சு போட்டா கேக்குறதுக்கு நாதி இல்லடா. லாஸ்டா ஒரு ரெண்டு ஜால்ரா வந்தானுங்களே, அவனுல ரெண்டு தட்டு தட்டி. எல்லாரையும் ஒரே டைம்ல அடிச்சா பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. சமயம் பார்த்து எங்க அடிச்சா சாய்வானுங்களோ அங்க அடிக்கணும்டா. எது கார்த்தி அடிச்சுமே அந்த மாதிரியா? இதுக்கு மேல பிரச்சனை கிச்சன்னு நம்ம கிட்ட எதுக்கு வருவானுங்க? கண்டிப்பா வர மாட்டான்டா. இந்த பாலா காத்தாடி அடிச்சிருந்தா நெஞ்ச நிமித்திட்டு வந்திருப்பான். இவன் வாயிலே குத்திருக்கான்ல, இனிமே அல்லு இல்லாம சுத்துவானுங்க பாரு. அந்த வெற்றி பையன் வந்தா வருவான்னு நினைக்கிறேன்டா. ஏய், அவன்லாம் ஒரு டம்மி பீஸ்ரா, வந்தா கண்டம் ஆயிடுவான். மச்சி, வெற்றி எனக்குடா, ஆசைப்பட்டு கேக்குற, அடிச்சு சாப்பிடு மச்சி. அவனெல்லாம் அடிச்சா அடுத்த செகண்டே கோம ஸ்டேஜ் தான். வா. மச்சான், கார்த்தி அடிச்சு ஜெயா வருவான்னு பார்த்தா இவன் வந்திருக்கா? அதான் ஜெயா போயிடுச்சுல, இனிமே கார்த்தி சும்மாவை சுத்துவான். அப்ப வெற்றி என்னடா பண்ணுமா? பாவம் மச்சான் அந்த பசங்க. எதுக்குடா கார்த்தி அடிச்சீங்க? டேய் வாடா போலாம். ஏய் நில்லுங்கடா, எதுக்குடா கார்த்தி அடிச்சீங்க? நில்லுங்கடா, வா. உன்னை போட்டேன்னு வெச்சுக்கோ, பொம்பள புள்ளன்னு பாக்குறேன். ஒழுங்கா போய்டு. பொம்பள புள்ளனா என்னடா, அடிச்சிருவீங்களா? மேல கை வச்சு பாருங்கடா. மச்சான், மேல கை வச்சு பாருன்னு சொல்றா, பாத்துட்டு இருக்க. போய்டா, உன்னை வெச்சு பாருங்கடா, அப்புறம் தெரியும் என்ன ஆவறீங்கன்னு. கார்த்திக்கு எங்களுக்கும் பிரச்சனை, நாங்க அடிச்சுக்கிறோம், உனக்கு என்ன வந்தது? ஒழுங்கா கிளம்பு. கார்த்தி எதுக்குடா அடிச்சீங்க? காரணம் தெரிஞ்சாகணும். பெருசா ஒண்ணும் இல்ல, லைட்டா கை அடிச்சது. அதான் அவன் அடிக்கணும்னு தோணுச்சு, அடிச்சோம், அவ்வளவுதான். அவன் அடிச்சா கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சீங்களா? ஜெயா இருப்போன்னு நினைச்சோம், நீ இருப்போன்னு நினைச்சு பாக்கல. இது வெற்றியோட ஆள் இல்லடா நினைச்சோம், கார்த்தியோட ஆளா இருப்பா போல இருக்க. டேய் அப்படிலாம் சொல்லாதீங்கடா, இவ வெற்றி தான் லவ் பண்றா. ஆனா என்ன, கார்த்தி கல்யாணம் பண்ணிப்பா. டேய் பொறுக்கீங்களா, அவன் என் ஃப்ரெண்டுடா. ஏய் கிளம்பிடி, விட்டா வாரா பேசிட்டு இருக்க, பெரிய உத்தமை மாதிரியா நடிக்கிறேன். என்ன என்ன ஆறீங்க பாருங்கடா. ஐயோ பயமா இருக்குது, என்னடா பண்றது? ஏ போடி. போறேன்டா, போறதுக்கு முன்னாடி உன்னை சொல்லிட்டு போறேன். என்ன பார்த்தா உத்துமையானு கேட்டிங்க? இதே காலேஜ் கேம்பஸ்ல எங்க பசங்க உங்க மூணு பேரையும் அடிச்சு ஓட விடல? ஓட விடுவானுங்கடா, அன்னைக்கு சொல்றேன் நான் யாருன்னு.